வெல்கம் பேக் குக்கி குக்கி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து நான் ஒரு விளாக் மாதிரி எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அங்கே மீன் குழம்பு, மீன் பொரியல், ரசம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். டிஷ்ஷுங்க, மீன் குழம்புங்க. எங்கள் அக்கா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எல்லா திங்ஸும் உள்ள போட்டுட்டாங்க. நான் அதுங்கள வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க திங்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டுக்காங்க. சொல்லுக்காங்க. கொஞ்சம் தேங்காய் சவுண்டாக சொல்லு. ஒரு முறை தேங்காய், வெங்காயம் ஒரு தேங்காய் ஒரு முடி, பூண்டு இஞ்சி பூண்டு நாலு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, வரமல்லி தினோண்டு மல்லி. எவ்வளோ போட்டிருக்க? ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் மல்லி, பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மல்லி, நாலு மிளகாய், வரமிளகாய் நாலு மிளகாய், எல்லாம் பச்சையாக அரைக்கணும். எல்லாம் பச்சையாக அரைக்கணும். புளி ஒரு துண்டு, புளி ஒரு துண்டு, புளி ஊற வச்சிருக்கிறியா? ஆமாம். சரி, யாரே நான் இதில் என்ன கரைச்சி வச்சிருக்கிறேன்? தக்காளியும் புளி தண்ணியும் கரைச்சி வச்சு. புளி எத்தனை, எவ்வளோ வேணும்? நெல்லிக்காய் சைஸ் போதுமா? பெரிய நெல்லிக்காய் ஒரு சைஸ் போதுமா? தக்காளி, தக்காளி நாலு தக்காளி, நாலு தக்காளி, நாலு பழுத்த பழமா? மிளகா நாலு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சு. அரைச்சி வச்சு பச்சையாக தான் அரைக்கணும். பச்சையாக தான் அரைக்கணும். சீரகம் கொஞ்சம் போட்டு, சீரகம் கொஞ்சம் மூன்று நாலு பூ. சீரகம் எவ்வளோ? கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு இஞ்சி, இந்த இஞ்சி அது பூண்டு நாலு, பூண்டு நாலு. அது பச்சையாக போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மசாலா வாசனையே சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. தேவையானாலும் தண்ணி இப்படி ஊற்றிக்கலாமாக்கா? இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு. இப்போ தேவையானாலும் உப்பு இப்பயே போட்டுடலாமா? இப்போ ஃபஸ்ட்டே போட்டுருவோம். ஃபஸ்ட்டே போட்டுடணுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்காங்க. காரம் அதேமாரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்காங்க. இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவாண்டி பண்ணிட்டுருக்குறாங்க. பொடி ரெண்டு ஸ்பூனு, மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு, ஒன்றரை ஸ்பூனு, ஒன்றரை ஸ்பூனு, ஒன்றரை ஸ்பூனு, மஞ்சத்தூளி ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் தானே இருக்கு யூஸ் பண்ணுவாங்க, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு, உப்பு ஒரு ஸ்பூனு, புளி நெல்லிக்காய் சைஸு, தக்காளி நாலு தக்காளி, தேங்காய் ஒரு முறி, ஒரு முடி ஃபுல்லாக போடணும், நாலு சீரகம் ஒரு ஸ்பூனு, பூண்டு நாலு, வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், எல்லாம் பச்சையாக மட்டும் அரைச்சி, பச்சையாக மட்டும் அரைச்சி எல்லாம் கரைச்சி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீன் துண்டை போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு தாளித்து ஊற்ற வேணும். வெங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு தாளிக்க போட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரணுங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இது போட்டுக்கலாம் மீன். மீன் தலையை மட்டும் போடுறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கொதி வரணுமாக்கா? போட்டிருக்குறாங்க, நல்லா பொடிட்டுங்க. ஓ, கொஞ்சம் வந்து வெந்தயம் போடணுமா? வெந்தயம் போட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்காங்க. ஆ, நல்லா பொடிஞ்சிருச்சுங்க. பொடிஞ்சிருச்சு அக்கா, பொடிஞ்சிருக்கு. வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்குங்க. அதையும் வந்து போட்டுக்காங்க. கடுகு வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம குழம்புக்குள்ள ஊற்றிடலாங்க. அவ்வளோதானா? இது மீன் ஃப்ரைக்குங்க. ஆனால் நான் அது கொஞ்சம் மசாலா தடவுறப்ப நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அதனால் அக்கா தடவி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு இன்கிரீடியன் என்னென்னு போட்டிருக்காங்கன்னு இப்போ அக்கா சொல்லுவாங்க. நீ சொல்லுக்கா. ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, உப்பு தேவையான அளவு, உப்பு, இஞ்சி ஒரு ஸ்பூன், இஞ்சி இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்திடலாமா? ஒரு ஸ்பூனு, ஒன்றரை ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இது கலக்கி விட்டு மீனில் தடவி, மீன் நல்லா க்ளீன் பண்ணி, க்ளீன் பண்ணி தடவி தடவி கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கலாமா? இதில் ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சா போதுமா? ஒரு அரை மணி நேரம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் மேனையில் பொறிச்சு எடுத்தால் மட்டும் போதும். இருக்கிறதுங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்குதுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்காங்க. பார்த்து மெதுவாக போடுங்க. ஃபோக் குச்சிலையாக்கா போடுற ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க.
மீன் மூணு மூணு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இது என்ன ரசக்கா? இதில் என்னென்ன வச்சுருக்கேன்? தக்காளி ரசங்களா? தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. சொல்லுங்கள். மூணு தக்காளி, இன்னும் நல்லா பழுத்த பழமா? மூணு பழம். இதில் என்ன கரைச்சி வச்சுருக்கேன்? இதில் என்ன அரைச்சி வச்சுருக்கிறேன்? இந்த இதில் மூணு தக்காளி, புளி, நெல்லிக்காய் சைஸில் ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்காங்க. குருமிளகுன்னா அது கருப்பு மிளகு தானே? அது எவ்வளோ? ஒரு ஸ்பூன் எடு. ஒரு ஸ்பூனா? பூண்டு நாலு பூண்டு. பூண்டு நாலு பூண்டுங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குருமிளகு ஒரு ஸ்பூனுங்க, பூண்டு நாலு, சீரகம் கொஞ்சோண்டு, சீரக கா ஸ்பூன், பச்சை மிளகா ஒன்று எடுத்துருக்குறாங்க. அது நல்லா நைஸாக தட்டி வச்சுக்காங்க. ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ ரசத்துக்காக தாளிக்கிறதுக்குங்க. கொஞ்சமாக கடுகு உளுந்துங்க, அதனால் பொடிட்டுங்க. இப்போ நாலு வரமிளகா போடுறாங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்காங்க. ஏன்னா நம்ம ரசத்துக்கு மிளகு கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம், பச்சை மிளகா ஒன்று சேர்த்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு காரம் கம்மியாக இருக்குமா? அடுத்து மிளகு, பூண்டு, மிளகு எல்லாம் தட்டி வச்சுக்கணும்ல, அதை எடுத்து வணக்கி விடுங்க. போட்டு நைஸாக தட்டணும்னா இல்லை லேசாக தட்டினா போதும்? அது எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டுக்காங்க. மல்லி, மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் கால் ஸ்பூன், மஞ்சத்தூளுங்க சின்ன ஸ்பூனில். அதையும் வதக்கிறப்பே போட்டுக்காங்க. அவ்வளோதானா? அப்புறம் நம்ம தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சதை வந்து நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சுங்க, மிளகும் பூண்டெல்லாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டி பண்ணிக்கலாங்க. இதை போட்டு நல்லா கதக்கி விட்டுக்காங்க. கொஞ்சமாக மல்லி தலைங்க, கொத்தமல்லி தலை லேசாக தூவிக்காங்க. அதாவது நம்ம புளியும் தக்காளி கரைச்சி விட்டு ஊற்றுனதையுமே மல்லித்தலையும் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்காங்க. ரெண்டு ஸ்பூன் உப்பு போட சொல்லப்பா? கரெக்டாக ரெண்டு ஸ்பூன். நாலு பேத்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துறாங்க. ரசம் லேசாக அப்படி நொறக்கட்டி லேசாக கொதி வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு முன்னாடியும் சேர்த்தலாம், பட் இப்படி கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொதி வர்றப்போ இந்த மாதிரி போடுங்க பெருங்காயம். அவ்வளோதானா? இதில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ லேசாக ஒரு கலர் கலக்கிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, ரசமும் ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி ரசம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி அக்கா செஞ்ச சமையல் இல்லைங்க, மீன் குழம்பு, ரசம், மீன் பொரியலுங்க. எப்படி இருக்குங்க? சூப்பராக இருக்குங்களா? மீன் குழம்புங்க, மீன் பொரியல், ரசம் இருக்குங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திப்போங்க. தேங்க்யூ. போன வாரம் ஒரு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேங்க, இந்த வாரம் சின்ன அக்கா வீட்டுக்கு போயிருந்தேங்க. அதனால் அங்கே போனதையும் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போனதையும் எனக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதனால் உங்களுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்யூங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு எபிசோடு சந்திப்போங்க. தேங்க்யூ.